రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాటయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తదితరాణి కృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోచ్యుతైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగి వాహాన్ భక్తృదేను పరకాలయకీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాస్తదంసి షటకోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాలెండ్రుం తెంకురుహూరెండ్రుం పర్విణియవన్పొరునలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தையல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிறேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதுளரங்கர்வன் புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திர வம்சிய திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாபுருவன் நிகமாந்தலப்பண முனிர் தத்தாம் மதி நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்கியக பாஷ்யகாரம் சதாரி ராமானமஹம் பிரபத்யே. நம்மாழ்வார் மூன்றாம் பத்திலே செய்ய தாமரை கண்ணனா என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய அர்ச்சாவதார மூர்த்தியை அனுபவித்தார். அர்ச்சாவதாரத்துக்கு தாம் ஆட்பட்டு இருக்கக்கூடிய பெருமையை அவர் அழகாக எடுத்துச் சொன்னார். நீச்சோஷ்டா பீஷ்டவிருத்தின் ஹரிதனும் அவதது நிர்மல அர்ச்சானுரத்தகா என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்தார். நிர்மலமான அர்ச்சையில் அனுரத்தக நிர்மலமான தோஷமில்லாத ஒரு குறையும் சொல்ல முடியாத அர்ச்சையிலே அர்ச்சாவதாரத்திலே அனுரத்தக மிகவும் ஈடுபாடு கொண்டவர் என்பதை ஈடுபாடு கொண்டவர் ஆழ்வார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் சுவாமி அப்படி சாதித்தார். அர்ச்சாவதாரம் என்று சொன்னால் எல்லா ஆட்சியிலுமே எம்பெருமான் பூரணமாக எழுந்திரளி இருப்பதை நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே என்று சாதித்தான். அதாவது சயம்ரஷ்ட கஷேத்திரங்களிலே ஸ்ரீரங்கம் திருமலை முதலான இடங்களிலே பகவான் தானாக ஆவிர்வவித்தான். இன்னும் சில கஷேத்திரங்களிலே தேவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். இன்னும் சில கஷேத்திரங்களிலே மனுஷர் அதாவது சித்தர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள், ரிஷிகள் பிரதிஷ்டை செய்தார்கள் என்றெல்லாம் இருக்க நம்முடைய கிரகங்களிலும் நாம் ஆஹ்வானம் செய்து பிரதிஷ்டா செய்யக்கூடிய நம்முடைய கிரகங்களிலும் இன்னும் சாலக்கிராம மூர்த்தியிலும்
ஒரு ஆவாகனமோ ஒரு பிரதிஷ்டையோ தேவையில்லாத சாலக்கிராம மூர்த்தியிலும் எம்பெருமான் தான் வந்து எழுந்தள்ளியிருக்கான் பரம கருணையோட. அதனாலே நிர்மலனாக எம்பெருமான் இருக்கான். அந்த நிர்மல அர்ச்சையிலே ஆழ்வார் ஈடுபட்டிருக்கார். நீ என்ன நினைக்கிறையோ அதுவாக பெருமாள் இருக்கார். அதே ரூபத்தை ஏற்றுக்கொண்டு அதே திருநாமத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கார். நீச்சோ அப்படிங்கிற நீச்சனாகவும் உயர்ந்ததாகவும், அதாவது உயர்ந்த உயர்ந்த விஷயம் தாழ்ந்த விஷயம் இது ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் இருக்கான். கடைசி பாசுரத்திலே, அதாவது 10வது பாசுரத்திலே சொல்லும் போது அடவரும் பகைமங்க ஐவர்கட்காகி வெஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான். இது நல்ல உதாரணம். கிருஷ்ணாவதாரம் உயர்ந்ததான காரியத்தையும் கண்ணன் செய்கிறான், தாழ்ந்ததான காரியத்தையும் செய்கிறான். பாண்டவர்களுக்காக தூது போறான், அர்ஜுனனுக்காக சாரத்தியம் செய்கிறான், தேரோட்டுறான். ஒரு ராஜாவா இருக்கும் தேரோட்டி கேள்விப்பட்டது தான். துவாரகாதீசனாக இருக்கக்கூடியவன், ஒரு ராஜாவாக இருக்கிறவன் தேரோட்டுவானோ? ஆனா கண்ணன் தேரோட்டு. ஒரு ராஜாவாக இருக்கவன் தூது போவானோ? தூது போவதற்கு அதற்குன்னு சில பேர் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் தானே தூது போவார்கள். ராஜா இல்ல, ராஜாதிராஜனா இருக்கான். அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போன்னு ஆண்டாள் சொல்ற. பல தேசத்து ராஜாக்கள் எல்லாம் கிருஷ்ணன் கிட்ட கப்பம் கட்டுறதுக்காக கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டில் கீழே தபஸ் பண்றாள், காத்துருக்காள். அவர்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கிருஷ்ணனுக்கு நேரம் கிடையாது. இருந்தா கூட நேரம் ஒதுக்கி அவர்களை பார்க்கணும், அவர்களை கடாட்சம் பண்ணணும். அப்படி ராஜாதிராஜனாக இருக்கக்கூடியவன் இப்போது பாண்டவர்களுக்கோ ஒரு ராஜ்யமும் இல்லாதவர்கள், இருக்க இடம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்காக தூது போனான் அப்படின்னு. அர்ஜுனனுக்காக தேரோட்டினான். அவன் என்ன ராஜாவா? அதுவும் இல்லையே. ஏன்னு கேட்டா ஒரே காரணம், பக்தர்கள் அவர்கள். அதுக்காக பக்தர்களுக்காக எதுவேனா செய்யக்கூடியவர், கிருஷ்ணனையே ஆசிரியத்து இருக்கிறவர்கள், கிருஷ்ணையை நம்பி இருக்கிறவர்கள், அதனால அவர்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. நித்திய சூதிகளுக்கு போக்கியமாய் திருப்பாற்கடலிலே கண்வளந்தருளியும் துரியோதனாதிகள் 100 பேரும் தங்கள் சேனையோடைய நசிக்கும்படி பாண்டவர்களுக்கு தேரை நடத்தியும் இப்படி நிம்னோன்னதமான எதேஷ்ட வியாபாரத்தை உடையதுமாயிருக்கிற திருமேனியுடையவனாக கிருஷ்ணாவதாரத்தில் அதை பார்த்தோம். ஒரு பக்கம் பார்த்தாலும் சர்வேஸ்வனாக எல்லாரும் தெரிவிக்க முடியாது. இந்திரன் வந்து அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான், பிரம்மா வந்து ஸ்துதி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் பார்க்கிறோம். நித்திய சூரியன் நாயகனாக ஆதிதேயன் வந்து கொடை பிடிச்சார், வருத்மான் வந்து சிறகை விரித்து இந்த வெயிலுக்கு அவன் நிழல் கொடுத்தார் கிருஷ்ணாவதாரத்திலே பிருந்தாவனத்திலே. மேலால் பறந்து வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகின்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தையே கண்டுவோமே. கருத்மான் சிறகை விரித்து நிழல் கொடுக்கிறானா கண்ணனுக்கு, கீழே அந்த நிழல கிருஷ்ணன் வந்துட்டு வெயில் படாமல். இப்படி அனந்தகருட விஸ்வசேனாதிகள்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம், உயர்ந்தவன் இந்திராதி தேவர்கள்லாம் பூஜிக்கக்கூடிய இடம், பூலோகத்து ராஜாக்கள் எல்லாம் கப்பம் கட்டக்கூடிய இடம். ஆனா அவன் வந்து பாண்டவர்களுக்காகவும் திரௌபதிக்காகவும் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கான் அப்படிங்கிற அங்க பார்த்தோம் இல்லையோ. நீச்சோ அச்சாபீஷ்ட விருத்தின்னு அதே மாதிரி அப்படிப்பட்ட எம்பெருமான் அர்ச்சாவதாரத்துல அவன் அர்ச்சாவதாரம் எடுத்து வந்துட்டான். இப்போ எத்தனை தன்னை தாழ்த்தியாவது பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக இவ்வளவு தூரம் இதை காட்டிலும் அந்த அளவு தாழ்ந்து இருக்கான் அர்ச்சாவதாரத்துல. ஏன்னா எதை சொன்னாலும் சர்வசகிஷ்ணுவும் அப்படின்னா சர்வத்தையும் சகிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த பண்ணாலும் கோபமே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்குதான் கோபம் வராம இருக்கும். அவர் சமர்ப்பணம் செய்தாலும் சமர்ப்பிக்காவிட்டாலும் கோபம் வரக்கூடாது. அவர் திருவஞ்சனம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் கோபம் வரக்கூடாது. அவர் 1 நாள் 8 மணிக்கும் 1 நாள் 12 மணிக்கும் பண்ணாலும் கோபம் வரக்கூடாது. அவர் அம்போர்டு விட்டுட்டு ஊருக்கு போனாலும் கோபம் வரக்கூடாது. என்ன வேணாலும் கோபம் வரும், ஆராதனை அவர் கொடுக்கும்போது ஏற்றுக்கணும், அவருக்கு நல்லதே பண்ணணும் அப்படின்னா இது வந்து மனுஷனா இருந்தா முடியாது, சின்ன குழந்தை கூட முடியாது. சின்ன குழந்தை பிறக்கிற குழந்தை கூட அம்மா பால் கொடுக்க வேண்டிய சமயத்துல பால் கொடுக்கலன்னா கோபம் வந்து, அதுக்கு எடுத்துக்க வேண்டிய சமயத்துல எடுத்துக்கலன்னா கோபம் வந்து, கொடுக்க வேண்டிய விளையாட்டு சாதனத்தை கொடுக்கலன்னா கோபம் வந்து. கோபம் வரத்துக்கு யாரும் கத்து தர வேண்டாமே, அது சின்ன குழந்தைக்கு தானா வந்துடும்.
பெருவாளாச்சு மேல மேல அது வளர்ந்து இருக்கு. அப்போ என்ன ஆனாலும் கோபம் வரக்கூடாதுன்னா அது மனுஷனா இருக்கக்கூடாது. இந்த மிருகமா இருக்கலாம்னா மிருகத்துக்கு மாத்திரம் கோபம் இல்லையான்னா தீக்ஷண கோபா புதன்கோ ஆஹா சர்ப்பங்களுக்கெல்லாம் கோபம் ரொம்ப அதிகமா. அந்த மாதிரி எத்தனையோ மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் கோபம் இருக்கு. ஒரு கோபமே இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா கல்லா இருந்தாலும் அதனால கல்லாயிட்ட அதான் நீச்சா நீச்ச விருத்தி. கல்லாம ஆளுனாலாவது கோபத்தை தரிசிக்கலாம். உச்சா அதே சமயம் உயர்ந்தது. உயர்ந்தது என்னன்னு கேட்டா கருணை இருக்கு. கல்லா இருந்தா கருணை இல்லை, கோபம் இல்லைன்னா கருணை இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். கல்லாயிட்டா கருணை இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். சகல விதமான கருண் அதாவது கருணையில ஒரு உச்ச கட்டத்தில் இருந்துட்டு யார் தன்னை சேவிக்கிறாளோ அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பகவான் செய்து கொடுத்துருக்கா, மோட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கா. அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட சரணாதி கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கா? இன்னைக்கு கோயில அர்ச்சாவதார அர்ச்சாவதாரத்தை நம்பிதான பல பேர்கள் தங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துக்கிறார் மொத்த பேரும். அதனால நீச்சோ அச்சாபீஷ்ட விருத்தின் அப்படின்னு நீச்சனாகவும் உச்சனாகவும் இருக்கக்கூடியவர். அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியாய் இருந்து வைத்து வசுதேவ கிருகே அவதீர்ணனாய் அப்படின்னு காய்ச்சறிங்க. நித்திய சூழலுக்கு நிர்வாகனாகத்தான் ஆனா வசுதேவ கிரகத்திலே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. நித்திய சூழலே அவதாரம் பண்ண மாட்டான், அவர்களே மேல இருக்கா, அவர்களே கீழே வரமாட்டார்கள். ஆனா பகவான் வந்து அந்த நாயகனான பகவான் வந்திருக்கு. அப்படி அப்படிப்பட்ட வியாபாரத்தை உடைய எம்பெருமானுடைய திருமணி அர்ச்சாவதார திருமணியும் அது போலதான் அப்படிங்கிறதையும் குறிப்பாக உணர்த்தன. இப்படி அந்த எம்பெருமானை கடல் காண்பது என்று கொள் கண்களே, என் கண்களாலே எண்ணிக்கை அவன் திருவடியை பார்க்க போறேன் அப்படின்னார். அடுத்து கடைசி பாட்டுல தலஸ்ருதி இந்த பலன் சொல்ற, கண்கள் காண்டற்கு அரியனாய் கருத்திற்கு நன்கு மெளியனாய் மண்கள் நாளத்துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை பண்கள் சோலை வழுதி நாடன் துருகைக்கும் சடகோ பண் பண்களாயிரத்து இப்பத்தால் பத்தராக கூடும் பயிரினே. எம்பெருமான் கண்களாலே பார்ப்பதற்கு அரியவனாக இருக்கிறார், ஆனால் மனசினாலே நன்கு பார்ப்பதற்கு எளிவனாக பகவான் இருக்கிறார். இந்த பூமி லோகத்திலே ஈர்க்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அர்ச்சாரூபத்தில் இருந்து அருள் செய்பவனாக இருக்கக்கூடியவன் தேவாதி தேவன் எம்பெருமான். அவனை குறித்து நம்மாழ்வார் அருளை செய்த ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டு. பண்கள் சோலை வழுவினாட குருகை போன் சடகோபன் மதுரமாக பாடக்கூடிய வண்டு முதலானவர்கள் சோலைகளிலே சூழ்ந்திருக்கக்கூடிய திருக்குருகூர் ஊரிலே நாயகனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சடகோபன் அவர் இந்த ஆயிரத்தையும் பாட்டிலே இசைத்து பாடும்படியாக அழகாக அருளி செய்தார். அதிலே இந்த பத்து பாசுரம் அச்சாவதார பெருமையை சொல்லக்கூடிய பத்து பாசுரம் இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பக்தர்கள் ஆவார்கள், ஸ்ரீவைஷ்ணவர்களாக ஆவார்கள். அதனால் இதை எல்லாரும் சொல்லுங்கள் என்பதாக இதை பயிலுமே இதை எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று சொல்றார். எம்பெருமான் விஷயமான இத்திருவாய்மொழி வல்லார் ஸ்ரீவைஷ்ணவர் அவர் இதை சொல்லுங்கோ என்கிறார். இதை கேட்டாலே போறோம் எம்பெருமானுடைய பரத்தோன் மேன்மை நன்கு புரியும், அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய சௌலபியம் புரியும், குறிப்பாக சௌலபியத்தான் சொல்லிட்டு வர இருக்கும். அதனால அப்படி ஸ்ரீவைஷ்ணவ அதை அனுபவிப்பார், அனுபவிக்கிறவர் தான் வைஷ்ணவர். அழுவார் பாடல்களையும் எம்பெருமானுடைய திருமையினை அழகையும் குணத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் வைஷ்ணவர். அதாவது ஸ்ரீவைஷ்ணவர் ஆவார். பண்கள் ஆயிரத்தி இப்பத்தால் பத்தராக கூடும், பத்தர்னா பக்தர் நீங்கள் பக்தராக ஆகக்கூடும் அல்ல, எம்பெருமான்கிட்டே பிரீத்தி வைப்பவர்களாக ஆகக்கூடிய பயிலும் இல்லையே இதையே திருப்பி திருப்பி சொல்லுங்கள் இந்த பத்து பாசத்தையும் என்பதாக ஆழ்வார் சொன்னார். சுவாமி தேசிகனும் நீச்சோச்சா வீட்டவர்த்தின் பரிசனும் அவசரம் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவள்ளி அச்சாயை சொன்னார். நிர்மலா அச்சானு ரத்தகான் முடிக்கிறார். பத்மாட்சியம் பாபஹந்திரீம் மணிருதி மாதா பீஷ சிந்தியாங்கிரி பத்மாம் தத்தாதிரு குந்தல ஸ்ரீ சுகரிதம குடாம் பாவுக பிராப்ய பாதாம்
சுத்தா சுவாத்ய ஸ்வபாவாம் யமபட மதனீம் பக்ததி விருத்தி பாவ்யாம் நிசோச்சாபீஷ்ட விருத்திம் ஹரிதனுமவதத்து நிர்மல ஆர்ச்சானு ரத்தாம். அர்ச்சையில ஈடுபட்டவரா இந்த பத்து வாசத்திலே நம்மாழ்வா ஆச்சரியமாக சொன்னார் என்பதாக சொல்லி முடிக்கிறார். இதற்கு அடுத்த திருவாய்மொழி மூணிலே ஏழு பயிலும் சுடவடி என்பதாக ஆரம்பிக்கிறது. திருவாய்மொழியிலே மிக முக்கியமான பாகம் என்று எடுத்து பார்த்தால் சில பாகங்களை சொல்வார்கள், அதிலே இந்த பயிலும் சுடரொளி என்பதும் மிக முக்கியமான பாகமாக இருக்கு. இங்கே பாகவத சேஷத்துவத்தை ஆழ்வார் வெளியிடுகிறார். எல்லாருமே பகவானுக்கு சேஷர்கள், இது சாஸ்திரத்தில் சொன்ன விஷயம். சேஷன் என்றால் தாசன் அர்த்தம், பகவானுக்கு தாசர்கள் தான் எல்லாருமே. சொன்னாலும் சொல்லாட்டாலும், ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் பகவானுக்கு தாசர்கள் தான், அவனுக்காகவே ஆனவர்கள் தான் மொத்த பேருமே. இப்போ பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம், அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒளிவல் காலம் எல்லாம் என்பதாக ஆரம்பித்து ஆழ்வார் அதான் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ கைங்கரியம் பண்றதுக்காக பகவான் சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது போன திருவாய்மொழியிலே பார்த்தோம், அத்தனை சுலபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்படி பெருமாளுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்து பெருமாள் சுலபனாக இருக்கக்கூடியவன் என்பதையும் சொல்லி பெருமாளுக்கு கைங்கரியம் மரணம் என்பதையும் அழகாக சொல்லிட்டு வர பெருமாளுடைய பெருமையான வைபவத்தையும் சொல்லிட்டு வர திடீர் இப்ப திடீர் பாகவத சேஷத்துவம் ஆரம்பிக்கும். பாகவதர்களுக்கு நான் தாசர் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், இது ஏன் அப்படின்னு கேட்டான். ஏன் பகவான் சொல்லிட்டு வந்தவர் பட்டுன்னு அதை விட்டுட்டு திடீர்னு வேற டாபிக் மாறிட்டாரு, பாகவத சேஷத்துவத்துக்கு வந்துட்டாரு, ஏன் அது போறோம்னு வச்சுட்டாரா? பகவானுக்கு சேஷன், பகவானுக்கு தாசன், பகவானுக்கு செங்கிரி மரணம், ஒருவேல் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழியெல்லாம் அறிவை செய்ய வேண்டும். அது மாதிரி இல்லை, போன பார்த்தல கண் கண் கழல்கள் கண்கள் என்று காணும் அப்படிங்கிறார். எம்பெருமாண்ட திருவடிகளை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு தானே முடிச்சார். கனைகடல் காண்பது என்றுகோல் கண்களே அப்படின்னு சொன்னார். நான் எப்ப பார்க்க போறேன், அப்ப எம்பெருமான் கிட்ட தானே ஈடுபாடு இருக்கு. அப்ப அதை விட்டுட்டு திடீர்னு பாகவத சேஷத்துவம், நான் பாகவதர்களுக்கு தாசனாக இருக்கக்கூடியவன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்களுக்கு தாச தாசனாக இருக்கக்கூடியவன் சொல்ற. இப்போ இது எதுக்காக சொல்றார் அப்படிங்கிறதா? ஒண்ணும் இல்ல, அந்த பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, பகவத் கைங்கரியம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அதுல பகவான் சுலபன் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தார் இல்லையா. சொல்லிட்டு வரும்போது அந்த ஆனந்தம் ரொம்ப அதிகமா போய், அந்த பிரீத்தி ரொம்ப அதிகமா போய், பகவானுக்கு மாத்திரம் இல்லை பாகவதர்களுக்கும் தாசன்தான், பகவானை சேர்ந்தவர்களுக்கும் தாசன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பகவானுக்கு தாசன் மாத்திரம் இல்ல, பகவானுக்கு தாசர்கள் சில பேர் இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் தாசன், அந்த பகவானுடைய தாச தாசர்கள் சில பேர் இருக்கிறவங்க தாசர்களுக்கு தாசர்கள், இந்த மாதிரி பத்து பேர் கோயில் பகவானுக்கு தாசர்கள் சொல்றோம், பத்து பேர் இருப்பான். பகவானுக்கு தாசர்கள் யாரோ அவருக்கு தாசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பேர், பத்து பேர் இருக்கா, அந்த பத்து பேர் கழியோ என்ன தவிர மீதி ஒன்பது பேர் கழியோ அவருக்கு தாசன். அவரை கடைசி நிலையிலே இருக்கக்கூடியவர் நான், அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் என்பது நிலைங்கிற தாசர்களுடைய தாச 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 அப்படின்னு கடை நிலை தாசர்கள், கடைசியில எனக்கு மேல தாசன் இல்லைன்னு சொல்லும்படியாக சர்வ பேருக்கும் நான் தாசனாக இருக்கணும் அப்படின்னு ஆழ்வாருடைய ஆசை. அந்த ஒரு பெருமையை இங்கே இந்த திருவாய்மொழியிலே சொல்ல போற, இது பாகவத சேஷத்துவத்தை சொல்லக்கூடிய திருவாய்மொழி. பகவானுக்கு தாசனாக இருந்து பகவானுக்கு கைங்கறி மரணம் அப்படிங்கிறவர் அதை விட்டுட்டு ஏன் நீங்க வந்த அப்படின்னா, அதை விட்டுட்டு வரல, அதை வெற்றியா பிடிச்சின்னுபடினால்தான் வந்திருந்தேன் இங்க. ஏன்னா அந்த பகவத் சேஷத்துவங்கிறது ரொம்ப அதிகமா போச்சு வச்சுக்கோங்க. அப்போ ததியர்கள் அந்த பகவானை சேர்ந்தவர்களுக்கும் தாசனாக இருப்பான். ஒரு எஜமானனே ஒருத்தர் இருக்கார், அந்த எஜமானனுக்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலைக்காரர்கள்லாம் இருப்பான். அவெல்லாம் கூலிக்கு எஜமானுக்கு வேலை பார்த்தா வச்சுக்கோங்க, சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். ரொம்ப பிரீத்தியோடு கூட ஆசையோடு கூட ஒரு எஜமானன், அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு பண்றவன், அந்த எஜமானன் கீழே யார் இருக்காலும் அவருக்கும் வேலை பார்ப்பான். எஜமானுடைய அவனும் எஜமானுடைய புத்திரர்கள் எஜமானுடைய மனைவி
அந்த குழந்தையை போய் ஸ்கூல்ல கொண்டு விடணும்னா ஸ்கூல்ல கொண்டு போய் கொண்டு வருவான். அப்ப ரொம்ப ஆசையோட செய்வான். இவன் தான் என்ன பண்ணுவான் கேட்டானா, அவன் நமக்கு தான் வேலை பார்க்கறான், தவிர அவருக்கு வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பிரீத்தியோட செய்கிறவன் அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வான். அவர் இட்ட வழக்காக இருப்பான். அவர் குழந்தைய விட்டுட்டு வானா சரி, இன்னொருத்த போய் பார்த்துட்டு வா அப்படின்னா சரி. அது மாதிரி பகவான் என்ன பண்றான்னா, தன்னுடைய பக்தர்களை, பகவான் நீங்கள் என்னுடைய தாசர்களுக்கு தாசர்களாக இருங்கள் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கான். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்பது பரிமலன், விண்ணவர் போன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் மின்மலன் நீதிவானவன், நீழ்மலில் அரங்கத்தம்மான், திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனம் ஒக்கின்றதே அப்படின்னு திருப்பானாவார் சொல்ற. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேர செவிச்சு அமலன் ஆதிபிரான் அப்படிங்கிற தோஷம் இல்லாதவன் ஆதிபிரான் பரம உபகாரகன் எடுத்து எத்தனையும் சொல்றாருன்னா, அடியார்க்கு என்னை ஆட்படுத்த என்ன கொண்டு போய் அடியார்களுக்கு தாசனாக ஆக்கி வச்சிருக்கிறான். அவர் நீ என்னுடைய தாசன் என்னுடைய வேறங்கி போகாத அப்படின்லாம் சொல்லாம தன்னுடைய தாசர்களுக்கும் தாசர்களுக்கும் இந்த தாசனாக ஆக்கி வைத்த விமலன். இதுதான் ஒரு சுத்த பாவம், இந்திரமனுடைய சுத்த பாவம் அப்படிங்கிறது இப்படி புரியும். மம மத்பக்த பக்தேஷு பிரீத்திஹி அத்யதிகா பவேத் அப்படிங்கிற இந்திரமான, எனக்கு என் பக்தர்களை காட்டிலும் என் பக்தர்களுடைய பக்தர்களிடத்துல எனக்கு பிரீத்தி ரொம்ப அப்படிங்கிற இந்த பக்தர்கள் கிட்டே இருக்க பிரீத்தி இருக்கட்டும். அவருக்கு வேண்டியவன் அர்ஜுனனுக்கு வேண்டியவனா கிருஷ்ணனை கொண்டு முடியும், அர்ஜுனனை பிடிக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அர்ஜுனனுக்கு வேண்டியவன் யாரோ அவாளு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குவான். அப்பவே பகவான் பிரீத்தா கிருஷ்ணா பாண்டு சுத பிரியா அப்படின்னு அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுடைய பிள்ளை பரீட்சித், அவனையும் ரொம்ப பிடிக்கும் பெருமான். அதான் பரீட்சித்து மகாராஜன் சொல்றான் கிருஷ்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா அதனால தானே எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்தது கிருஷ்ணன் தான், இதை கடைசியில மரண காலத்துல சுகாச்சாரியை வர வச்சதும் கிருஷ்ணன் தான், எனக்கு பரம அனுகிரகம் பண்றது கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு இருக்கிறேன் இதை வச்சுட்டு தெரியும். ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அர்ஜுனன் ரொம்ப பிடிக்குங்கிறத காட்டணும், அர்ஜுனுடைய பிள்ளையை பிடிக்குங்கிறது காட்டும், அர்ஜுனுடைய பிள்ளையினுடைய பிள்ளையாக எனக்கு பிடிக்கும். அதாவது பக்தர்களை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவளை ரொம்ப பிடிக்கும். பக்தர்களுக்கு பக்தர்களா ஒருத்தர் இருந்தாருன்னா, நம்ம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா, அவகிட்ட எனக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு கிருஷ்ணனே சொன்ன வார்த்தை. அதனால எம்பெருமானே அவனே அப்படி விநியோகம் பண்ணியிருக்கான்னு வாத விநியோகம்னா ஆக்கி வச்சிருக்கான். நீங்கள் என்கிட்ட ஈடுபடுவதை காட்டும் என் பக்தர்கள்கிட்ட ஈடுபடுங்கள் அப்படின்னு நம்ம ஆக்கி வச்சிருக்க அப்படின்னால, இப்ப அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணும் போது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் எம்பெருமான உட்டுட்டு அந்த போல எம்பெருமானுடைய கைங்கரியமே நீண்டு போகுது. அதுதான் சொல்ற பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்டு போச்சுன்னா பகவத சேஷத்துவத்துக்கு போயிருந்து இது பராகாஷ்டா. சுவாமி தேசியம் புருஷார்த்த காஷ்டாதிகாரம்னு உங்களுக்கு சாதிச்சிருக்க, காஷ்டானா எல்லை நிலம் அர்த்தம். புருஷார்த்தத்துக்கு எல்லை நிலம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதில்லை, பகவானை சேர்ந்தவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் எல்லை நிலம். கடைசி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா அது கடைசிக்கு முன்பாகும், அது கடைசியா ஆயிடாது. அவனை சேர்ந்தவர்களுக்கு கைங்கரியம் பண்ணா ஒவ்வொன்றும் நேரம் கடைசி வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னா காஷ்டா அப்படிங்கிற. அதனால பகவத் சேஷத்துவமே பாகவத சேஷத்துவம் வரைக்கும் கொண்டு போறோம் நம்மள, பகவத் சேஷத்துவத்தோட நிக்காத நம்ம பூர்த்தியாக்கும்படியாக பாகவத சேஷத்துவம் வரை கொண்டு போயிருக்கோம். அப்புறம் அங்க மலபுரம் இங்க விட்டா பரவாயில்ல, பாகவத சேஷத்துவம் வந்த அப்புறம் அப்புறம் பகவான விட்டுட்டு வச்சுக்கோங்க, அது பெரிய தப்பு இல்லை. ஏன்னா மேல்படியில் போன பிறகு கீழ்படி விட வேண்டியதுதானே, அது பெரிய தப்பு கிடையாது. ஆனா பகவானை பிடிச்சின்னு பாகவதால் விட்டுட்டு வச்சுக்கோங்க, அவன் கீழ்படியிலே இருக்கான் அப்படின்னு அர்த்தமாயி அது எம்பெருமானுக்கே திருவுள்ள முகக்காது. ஏன்னா பாகவதர் சேஷத்துவம் யாருக்கு இருக்கோ அவகிட்டதான் பகவானுக்கே ரொம்ப இருக்கும். அதனால்தான் ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதி பண்ணா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி. தானாக நேரம் வந்து எம்பெருமானை பிடிக்கிறவாள் காட்டிலும் ஆச்சாரியன் மூலமாக வந்து யார் இருக்காளோ, ஆச்சாரியனை யார் ஆச்சரிக்கிறாளோ அவகிட்ட பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி நிறைய இருக்கான். அப்ப இதுவேதான் அது பகவத் சேஷத்துவம் தான்
அதனுடைய எல்லை நிலமாக பாகவத சேஷத்தம் இருக்கு. அத பாதியிலே நிறுத்தக்கூடாது பகவத் சேஷத்தை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் சத்ருகன ஆழ்வானும் மதுர கவி ஆழ்வானும். ஸ்ரீ ராமாயணத்திலே சத்ருகன ஆழ்வான் அவர் ராமனுக்கு தாசன் இல்லை. இங்க ராமனுக்கு தாசன் யாரு அப்படின்னா லக்ஷ்மண பெருமாள். ராமனுக்கு பரதந்திரனாக இருந்தவர் யாருன்னா பரதாழ்வான். பரதந்திரனா ராமன் நிட்ட வழக்கா இருக்கு. நீ ராஜ்யத்துக்கு போனா திரும்பி போற, நீ ராஜ்ய பெருமாள் பண்ணுன்னா பண்ற, நீ எதை சொன்னாலும் செய்யறேன்னு இருக்க. சத்ருகன் என்ன பண்ணார்னா அவர் ராமனை விட்டுட்டாரு, ஆனா பரதனுக்கு தாசனா இருக்க. பரதன் காட்டு போனா இவரும் காட்டுக்கு போற, பரதன் திரும்பி வந்தானே இவரும் திரும்பி வர, பரதன் மாமாவத்து போனா இவரும் மாமாவத்து போற, பரதன் திரும்பி வந்தானே இவரும் திரும்பி வர, பரதனோட கூட பரதனுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமனுக்கு தாசனா என்ன பண்ணார் அப்படின்னா ராமாயணத்தில் தேடி பார்த்தா ஒன்றும் பண்ணல. சத்ருகன் என்ன பண்ணான்னு யாராவது கேட்டு பாருங்க. ராமாயணத்துல சத்ருகனுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அவர் என்ன பண்ணார் பலருக்கும் தெரியாது. ஆனால் சுவாமி ராமானுஜர் என்ன சொல்றார் அப்படின்னா ராமாயணத்திலேயே சத்ருகனன் தான் ரொம்ப முக்கியமானவர். மற்ற வேறெல்லாம் கூட அடுத்த பட்சம் தான் இல்லை. ஏன்னா பகவத சேஷத்தத்தை காமிக்கணும், பரதனுக்கே தாசனாக இருக்கணும் அப்படிங்கறத காமிச்சவர் தான். அதனால சத்ருகுணோ நித்ய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதான் ராமாயணம். சத்ருகன வால்மீகி சொல்லும்போது நித்ய சத்ருகுணாங்க, சத்ருகுணன்னா சத்ருவை ஒழித்தவர் அப்படின்னு அர்த்தம். சத்ருவை ஒழித்தவர் யார் ராமர் தானே, ராமர் தானே சத்ருவை ஒழித்தவர். சத்ருவை ஒழித்தவர் யாருன்னா லக்ஷ்மணன். ஏன்னா இந்திரஜித்தை எல்லாம் கொன்னார், சூர்பண்ண காதை எல்லாம் ஒழிச்சார். ஆனால் சத்ருவை ஒழித்தவர்னா ராமனை சொல்லலாம் இல்லை லக்ஷ்மணனை சொல்லலாம். ஆனா இப்ப சத்ருகன சொல்றார் ஏன்னு கேட்டான்னா நித்திய சத்ருகனஹாங்க. அந்த வெளியில இருக்கிற சத்ரு ஒழிக்கிற சூழல உள்ள இருக்கிற சத்ரு ஒழிச்சுட்டார், நித்திய சத்ருவை ஒழிச்சுட்டார். வெளியில இருக்கிற சத்ரு தான் எப்பவுமே அந்த பெரிய விஷயம் கிடையாது. நித்திய சத்ருனா அவர்னா அவர் வெளியில இருக்கிற சத்ரு எப்போது தான் சத்ருவா இருக்கார் திடீர்னு ஃப்ரெண்டாக. இவர் உள்ள இருக்கிற நித்திய சத்ருக்கள் இந்திரியங்கள், காமக்ரேத காமக்ரோத லோபாதி எல்லாம். இது பகவத் தாசனுக்கே கூட வரும். பகவானுக்கு அர்ச்சனை கைங்கரியங்கள்லாம் பண்றவனே கூட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் வரும். அவனுக்கும் கூட காமக்ரோதாதிகள் எல்லாம் வரலாம். ஆனாலப்பட்ட லக்ஷ்மண பெருமாள் அவரே என்ன சொன்னார் அப்படின்னா லக்ஷ்மண பெருமாள் பரதாழ்வான் மேல சந்தேகப்பட்டுட்டார். பரதன் எதுக்கா வரான், சண்டை போடுறதுக்கு வரான், ராஜ்யத்தை பிடுங்கிட்டு போறதுக்கு வரான் உங்களுக்கு சேர்ந்து, அதனால பரதனோட நான் சண்டை போவேன்னு வில்ல எடுத்து காத்துட்டு இருக்காராம் லக்ஷ்மண பெருமாள். எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் இருக்கார் இல்லையோ அவருக்கே கூட திடீர்னு ஒரு அபசாரம் வந்துருக்கு. பரதாழ்வான் கிட்ட அபசாரப்பட்டுட்டேன் அவர் பரதனும் மேல சந்தேகப்பட்டுட்டேன். விண்ணுள் அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை, மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் அப்படிங்கிற ஆழ்வார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவா இருக்கா இல்லையோ அவ வானத்திலிருந்து தேவர்கள் நெத்தி சூரியர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணா கூட அவர் கூட இந்திரியங்கள்கிட்ட மாட்டி முடிக்கிறார் காமக்ரோதங்கள். அப்படிப்பட்ட இந்திரியங்கள் மண்ணுள் எண்ணெய் பெற்றால் அந்த இந்திரியங்களுக்கு இப்ப நான் கிடைச்சிருக்கேன் என்ன விடுமோ. பெரிய பெரிய ஆள்லாம் கிடைக்கும் போது அவர்களே போட்டு படாத பாடு படுத்துற இந்திரியங்கள் கையில போய் நான் மாட்டின்னு இருக்கேன். மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா என்ன என்னதான் செய்யும், செய்யாது. மற்ற நீயும் விட்டால், நீயும் விட்டா எங்கது என்ன ஆகும், பண்ணுள்ளாய் விண்ணுள்ளாய் அப்படின்னு கூப்பிடுற, ஆனா நீ விடாத அப்படிங்கிற என்னை விட்டுடாதே, என்ன என்ன இந்திரிய சிங்கரனா இருக்கிற என்னை மாற்றி உன்னுடைய தாசனாக்கி உன்னுடைய தாச தாசனாக்கி இருக்கணும் நீ அப்படிங்கிற. ஆனா சத்ருகுணன் என்ன கேட்டா நித்திய சத்ரு எதுனா இந்திரியங்கள் காமக்ரோதாதி எல்லாம் அது ஜெயிச்சவர். அதனால ஒரு நாளும் தனக்குன்னு எதையுமே ஆசைப்பட்டு கிடையாது. பரதனுக்கு தான் எல்லாமே, பரதன் கூடவே போயிட்டு இருக்கவர். அதனால அவர் தான் நித்திய சத்ருகுணன், அவருடைய இதுதான். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் மதுரகவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே அப்படிங்கிற மதுரையாழ்வார் என்ப எம்பெருமானை விட்டுட்டு நம்மாழ்வாரையே ஆசிரியிருந்தாலும் சுவாமி தேசிகன் என்ன சொல்றான்னா எனக்கு அந்த மதுரகவி காட்டின வழிதான் எம்படி, நம்மாழ்வார் காட்டின வழி இல்லை, மதுரகவி காட்டின வழி. பகவானை ஆசிரியித்து அம்மாழ்வார் காட்டின் வழிக்கும் மதுரவை காட்டின் வழிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா பகவானை ஆசிரியத்து விட்டு அதுல எல்லை நிலமாக பாகவதர்களை ஆசிரியிக்கிறார் அப்படின்னு நான் நம்ம மதுரை எவ்வளோ நான் பகவான் ஆசிரிக்க மாட்டேன்னு தேவமற்ற ஏன்
குருகூர் நம்பி பாவின் நிசை பாடித்திரிவனே அப்படிங்கிற. அதனால அந்த அளவு இருக்கக்கூடிய மதுர்கதி காட்டிய நல்லது இருக்கொள்ளும் தொல்வழி, அதுதான் என் வழி அப்படின்னு சுவாமி தேசியம் அருளி செய்ய. அந்த ரீதியில பாகவத சேஷத்துவம் என்பது உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய அது அது பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலமாக கடைசி நிலமாக இருக்கக்கூடியது. அதனால ஆழ்வாரே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆழ்வாரே அந்த அனுபவத்தினுடைய ஒரு மிகுதியினாலே கடைசியில சௌல பேசை எல்லாம் சொல்லி அர்ச்சாவதார காட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். அதை காட்டிலும் விசேஷமாக அந்த அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு எம்பெருமான் திரு அவதாரங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாகவதர் வந்து அவர்களுக்கு நான் தாசனாக இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறேன். இதுல பார்வை காந்தியம் போகாதோன்னு ஒரு கேள்வி வரும். பகவானுக்கு மட்டுமே தாசன் அப்படின்னு சொல்றது, வேற யாருக்கும் தாசன் இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாரும். அப்ப பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னா பகவானுக்கு மட்டுமே தாசன் போகாதோன்னா பகவானுக்கு மட்டுமே தாசன்கிறது தான் பாகவத தாசன். ஏன்னா இது ரெண்டும் ஒண்ணுதான், இதுவேதான் வளர்ந்து அப்படி ஆயிருக்கு. பகவானுக்கு தாசன் இல்லாமல் வேற விதத்துல பாகவதன் தாசனா இருந்தா வச்சுக்கோங்க, அது சுவாரஸ்யம் இல்லை. ஒரு ஆபீஸ் இருக்கு, ஆபீஸ்ல வந்து எஜமானம் கிட்ட அவர் நல்ல பரவ பாகவதர், அவருக்கு வேலை பண்ணாம இருக்கார், அவன் பாகவதருக்கு தாசன் இல்லை, அவர் பாகவதர் தானே, பாகவதருக்கு தாசன்னா அது சுவாரஸ்யம் இல்லை. அவர் அவரும் பாகவதரா இருந்து இவனும் பாகவதரா இருந்து அவர் பகவானை சேர்ந்தவருங்கிறபடினாலே வரணும். வேற ஏதாவது காரணத்தினால அவருடைய பைசா கொடுத்தாருனோ இல்ல எனக்கு வேலை போட்டு கொடுத்தாருனோ அதனால ஒரு பாகவதற்கு தாசரா இருக்கிறது ஒரு ரசம்னா கூட அது எல்லை நிலமாக ஆகாது. அதனால பகவானை இட்டு அவர்கள் பாகவதர்களுக்கு தாசர்களாக இருக்கார் அப்படிங்கிறது இதுல விசேஷம். அதனால பகவானை இட்டு வரப்படினால இதுவும் பகவதாசத்தம் தான் இது. அதனால இவன் பரணை காந்தி தான், பகவானத்தோடு வேற யாரும் செய்யல, பகவானையே தான் அப்படிங்கிறது இதுலேருந்து கிடைக்கிறது. அதனால இவருடைய பரமை காந்தித்துவம் குறைய இன்னொருத்தர் செய்தி போன அது மாத்திரம் இல்லை, இதுதான் சாரம் உண்மையிலே. அழகா செய்த நின் திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியாட்கு அடிமை அப்படின்னு எம்பெருமான மற்றெல்லாம் பேசிடும் என்னெல்லாம் சொல்லி என்ன கண்ணபுரத்த பெருமானே நான் உன்னுடைய திரு அஷ்டாட்சரத்தை பற்றேன், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு தாசனானேன் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லல, உன் அடியாருக்கு தாசனானேன் அப்படிங்கிற, உன் அடியவருக்கு அடியவனானேன், இதுதான் திருவெட்டெழுத்தினுடைய சாரம். அஷ்டாட்சரத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா நாராயணனே இருக்கு, நாராயண தாசன் அது மாத்திரம் இல்ல, நாராயணதாசன் நாராயண தாசனுக்கு தாசன் அப்படிங்கிறது வரைக்கும் போனோம். அது திருவெட்டெழுத்தினுடைய ஒரு சாரம் அது. அதனால மந்திரங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்லிங்க. அது ஆழ்வார் வந்து பாகவத தாசத்துக்கு இங்கே 10 பாசுரத்திலே பயிலும் சுடவெளி என்பதாக ஆரம்பித்து அருள் செய்கிறார். பாகவத தாசத்துவம் சுரூபங்கிறது இங்கே சொல்ற, பாகவத தாசத்துவம் புருஷார்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன், நெடுமார்க்கெடுவையும் சொல்றேன். இப்ப இது பார்க்கலாம். பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண் அணை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டியன் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாளும் பரமனே. இங்கே எம்பெருமான் மிகவும் அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய அழகான திருவேணியை உடையவர். சுந்தரிகாட்சன் என்று சொல்லும்படியாக தாமரை கண்களை உடையவர். அவனை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நாம் அனுபவிக்க அனுபவிக்க அவன் மேலும் மேலும் இனியனாக போக்கியமாக இருக்கக்கூடியவன். அதுவும் திருப்பார்கடலிலே வந்து தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பரமன் எம்பெருமானை யார் மீண்டும் மீண்டும் சேவிப்பதாகிற அனுபவிப்பதாகிற செல்வத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாரானாலும் அவர்கள்தான் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜென்மாந்தரம் எடுத்தாலும்
என்னை ஆளக்கூடியவர்கள் அவர்கள் நான் அப்படின்னு இந்த பாதத்துல இங்க முதல்ல ஆரம்பத்துல பயிலும் சுடருளி மூர்த்தியை எம்பெருமான் சொல்லும்போது எம்பெருமானுடைய மூர்த்தினா திருமேனி அது சுடர் ஒளி தேஜோமயமான திருமேனின்னு தானே வேதம் பிரகாசிக்கக்கூடிய திருமொழி அதுவும் பயிலும் சுடர் ஒளி மிக மிக அதிகமாக வளர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய திருமேனி பங்கைய கண்ணன் சுத்த சத்வமயமான ஒரு திருமேனியிலே சுத்த சத்வமயமான தாமரை கண்களை கொண்டார் பயில எளிய பயில எளியவன் நாம் பயில பயில கற்க கற்க அனுபவிக்க அனுபவிக்க மேலும் மேலும் இனிவனாக இருக்கக்கூடியவன் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் அதாவது கீராத்தீர் திருப்பார்க்கடலில் வந்து இருக்கக்கூடியவன் பரமன் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் அவனை பயிலும் திருவுடையார் அவனை அபியாசம் செய்கிறவர்கள் அவனை பரிச்சயம் வைத்துக் கொள்கின்றவர் அவனை சேவிக்கக்கூடிய திரு உடையவர் எவரேலும் இது அழகான விஷயம் நிறைய இருக்கு எம்பெருமானை பத்தி சொல்லும் போது இங்க முதல்ல பயிலும் சுடர்லி மூர்த்தின்னு தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொன்ன பங்கைய கண்மனை அப்படின்னு அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தனி அடையாளத்தை சொன்ன பயில இனிய அப்படின்னு பரமபோக்கியனானவன் அப்படிங்கிறத சொன்ன நம் ஆர்கடல் சேர்ந்த பரமன் அப்படின்னு நமக்காக திருப்பார்கடலே வந்திருக்கக்கூடிய சௌலபியமூர்த்தியை சொன்னான் அவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை பயிலும் திரு உடையார் அந்த எம்பெருமானை யாரும் அனுபவிக்கிறாரோ அவர்களுக்கு அதுதான் திரு திருனா ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் உடையவர்கள் வேற ஐஸ்வர்யம் எதுவும் இல்லை லக்மணம் பெற்ற ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா ராஜ்யத்தை இழந்துட்டாங்க ராஜ்யம் எல்லாம் ஒண்ணுங்க காட்டுக்கு தானே போனேன் பின்ன லக்னோ லக்ஷ்மி சம்பாண்டான் லக்மணம் பெற்ற ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு எம்பெருமான் வந்தே கைங்கரியம் அப்படின்னு சீர்மகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள் அப்படிங்கிற ஆண்டார் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல பரவ பாக்கியம் பண்ணுவாங்க எல்லாரும் ஸ்ரீ என்னன்னு கேட்டா பெருமானோட கூட இருக்க ஐயோ அதேதான் பரவ பாக்கியம் அந்த மாதிரி பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை பயிலும் திரு உடையா அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு ஐஸ்வர்யம் இது உடையவர்கள் யாரானாலும் எவரேனும் யாரானாலும் அவர்கள் எனக்கு சுவாமிகள் எம்பெருமானுடைய திருவடியில ஈடுபட்டவர்கள் யாரானாலும் யாரானாலும்னா என்னன்னு கேட்டா அவர்களுடைய ஜாதியோ இல்ல அவர்களுடைய படிப்போ இல்ல அவர்களுடைய வயசோ எதுவும் அவர்களுடைய நிலைமையோ ஸ்டேட்டஸோ எதுவும் பார்க்காமல் அவர்கள் யாரானாலும் அவர்கள் எனக்கு சுவாமிகள் அப்படின்னா பயிலும் திருவுடையார் எவரேலும் என்ன விற்றாதிகளாக நிகிருஷ்டர் ஆனாலும் இந்த சுவாமி இருக்காரியோ ஒரு ஒருத்தர் இருக்கார் இவருக்கு 70 வயசு இன்னொருத்தர் வந்து அவருக்கு 40 வயசு அப்படின்னு வச்சுக்கோம் ரெண்டு பேரும் பரவ பாகவதர் அப்ப 40 வயசு இருக்கக்கூடிய அவரை பார்த்து சுவாமி அடியன் தாசன் அப்படின்னா இவர் என்ன சொன்னான்னா அடியன் தாசன் அவர்கிட்ட ஏ இவ்வளவு பெரியவர் நீர் சொல்லலாமோ அப்படின்னா வயசுல பெரிய சிறிய கணக்கில் பயிலும் பிரிவுடையார் எவரேலும் அவர் கண்டி யாரா இருந்தாலும் இன்னொருத்தர் மகாவித்வான் இவர் பாகவதர் அடியோடு படிக்காத உண்மையை தெரியாத இவர் போய் தாசன்னா அந்த மகாவித்வான் பதிலுக்கு தாசன் இவர் நமஸ்காரம் அடியன் அப்படின்னா அவரும் நமஸ்காரம் அடியன் ஏன் அவர் போய் படித்தவராச்சு அப்படின்னா படித்தவருடைய பலன் தான் இது அடிக்கவே தான் அவர் வந்து இது மாதிரி தாசன் சொன்னா தாசன் அறுவரையா படிக்கல நல்லா படிச்சிருக்கேன்னு அறுவரையா படித்தவன் அப்படி சொல்லுவான் அதனால படிப்பறிவு இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி வயசுல பெரியவரானாலும் சரி சிறியவரானாலும் சரி அனுஷ்டானத்திலே சிறந்தவரானாலும் சரி சிறந்தவர் இல்லாட்டாலும் சரி ஜென்மத்தினாலே உயர்ந்தவரானாலும் சரி உயர்ந்தவர் இல்லாட்டாலும் சரி ஐஸ்வர்யத்தினாலே சிறந்தவராக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதெல்லாம் கிடையாது வயலும் திருவுடையார் எவரேலும் யாரா இருந்தாலும் சரி அந்த அந்த ஐஸ்வர்யம் எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் உடையவர் யாரா இருந்தாலும் அவர் தான் எனக்கு சுவாமி எனக்கு எதுவானோ பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் யாரானாலும் அவர் அவரை வாழ்வோம் அவர்தான் என் சுவாமிங்கிறேன் கண்டீர் நமக்கு அதெல்லாம் புரிய முடிய சொல்றேன் இப்ப சுவாமிகள்னா இந்த ஜென்மத்துல சுவாமிகள் அடுத்த ஜென்மத்துல நான் அவருக்கு சுவாமிகள் அப்படி இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் சுவாமி பயிலும் பிறப்பிடைத்தோரு எத்தனை பிறப்பு எடுத்தாலும்
நான் பிறக்க 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 நான் பாகவத தாசனாகவே பிறந்த இருந்தேன்னா அப்புறம் பயிலும் பிறப்பிடையே போகும். எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கட்டுமே, பிறப்பு வேண்டாம்னா சம்சாரங்கிறது துக்கமா இருக்க அப்படின்னால பிறப்பு வேண்டாம் தான் எல்லாம் சொல்றோம். இந்த பாட்டில் ஆழ்வா சொல்ற பார்த்தா பிறப்பு வேணுங்கிற வேணும், ஆனா பாகவதற்கு தாசனா இருக்கும், இருந்தா பிறப்பு இருக்கட்டுமே. பயிரும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே, குரல் தான் எனக்கு சுவாமிகள், என்னை ஆளக்கூடியவர்கள். இது அழகா சாக்கா சுவாமி சாதிக்கிறார். பாகவத சேஷத்தும் லபிக்குமாகி மோட்சத்தை காட்டிலும் ஜென்ம பரம்பரையே உத்தேசியம். பிறப்பிடை தோறுங்கிறாரு ஆழ்வார், திருப்பி அப்ப திருப்பி பிறக்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு கேட்டா, ஆமா அடுத்த பிறப்பிலே பாகவத சேஷத்தும் வந்து அவன் பிறக்க ஆசைப்படுறேன், மோட்சம் வேண்டாமா அப்படின்னா மோட்சம் இருக்கட்டும், பாகவத சேஷத்துவம் உண்டுனா அப்போ நான் எத்தனை பேர், இன்னும் ஒரு பிரிவு இல்லை, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நான் இருக்க தயார் அப்படிங்குறது. பயிலும் பிறப்பிடை அப்படின்னா பயிலும் பிறப்பு, பயிலும் பிறப்புனா நிறைய சொல்லக்கூடிய பிறப்பு நடக்கும், எங்க பார்த்தாலும் பிறப்பு பிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கா, பிறக்க கூடாதுன்னு வேதத்துல பார்த்தாலும் இப்படியெல்லாம் பிறக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி அங்கங்க அவர்கள்லாம் சொல்லக்கூடிய பிறப்பு எத்தனை மனசு, பயிலும் பிறப்பிடை தரும் எல்லா பிறப்பிலையும் பாகவத சேஷத்துவம், அதோடு கூட நான் இருந்தேன்னா எனக்கு எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல. அவன் பயிலும் பிறப்பிடை தரும் எம்மை ஆளும் பரமரே, என்ன எம்மை ஆளக்கூடியவர் அவர்கள், எம்மை ஆளத்தக்க சர்வ உத்கிருஷ்டராக இருக்கக்கூடியவர், எம்மை ஆண்பவராக இருக்கக்கூடியவர், என்ன என்ன வேணா பண்ணலாம் அவர்கள். கிரயவிக்கிரையார் கதசையா சமிந்ததே அப்படிங்கிற, கிரயம் பண்ணலாம், கிரயம் கொடுக்கலாம், கிரயம் வாங்கலாம், யாரு பாகவதர் அந்த மாதிரி அவர்களுக்கு தாசனாக இருக்க ஆசைப்படுறேன். பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே அப்படிங்கிற, பயில இனியவன் எம்பெருமான் பார்க்கடல் சேர்ந்தவன் பரமன், நிறைய விஷயம் பயில இனம்னா எத்தனை எத்தனை தடவை அனுபவித்தாலும் போக்கியமாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை பயிலும் திருவுரையா. இங்கே பிள்ளாவுடைய வரிகள் பார்க்கணும். பிராட்டினுடைய ஜென்ம பூமியாகியாலே திருப்பார்க்கடலை அதற்கு பிரியமான தாமமாக உடையவனாய் அப்படிங்கிற, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை சொல்லும்போது, பயில இனிய பார்க்கடல் எத்தனை தடவை திருப்பார்க்கடல் இருந்தாலும் எம்பெருமானுக்கு அது வந்து பிடிச்சிருக்கான், திருப்பார்க்கடல் அத்தனை ஆசை சீதை குண்டத்தை காட்டுறோம். ஏன் சிவை குணம் தான் அவருடைய சொந்த லோகம், திருப்பாக்கடல் ஏன் அத்தனை ஆசைன்னா அது லட்சுமி தேவியுடைய குணம், பிராட்டி அவதாரம் பண்ண இடம் அது. அதனால தவ பிரியம் தாமும் எதிரிய ஜென்மம் போகுங்கிற ஆழ்வார், நமக்கு பிரியமான இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிராட்டியினுடைய அவதாரத்தில் தான் அவனுக்கு பிடிச்ச இடம் அப்படிங்கிற, அந்த மாதிரி ரீதியாக பிராட்டியினுடைய ஜென்மபூமி ஆகியாலே திருப்பாக்கடலை தனக்கு பிரியமாக தாமமாக உடையவனாய் சர்வதா அனுபூதனானாலும் அபூர்வ அனுபவியனாய், அப்படி மங்கைய எம்பெருமானுடைய அனுபவ சம்பூத பிரீதிகா அனித தாசத்துவ சம்பத்தை உடையவார்கள். தாசத்துவங்கிறது ஒரு ஐஸ்வரியம் அனைவரும் ஆரேனுமாகிலும் அவருக்கிடையில் எமக்கு சுவாமிகள் என்கிறான், அவர்தான் என்னுடைய சுவாமிகள் அப்படிங்கிறது அவர்கள் செய்தார். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே. இப்படியாக பாகவத சேஷத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி சுவாமி தேசிகன் சொல்லும்போது, ஸ்ரீதாலோகாதி பூம்னா ரிது பகு புஜயா திவ்யமால்யா பிரபாஜா சத்வஸ்த்ரா கல்பக்ளுத்யா த்ரிதசரச கிருதா ரக்ஷணோன்முக்யவத்யா முக்தைஹி உத்தம்சிதாங்க்யா ஸ்திரதிருதரமயா ஸ்யாமயா நித்யகத்யா சௌரேஹ காந்த்யாஜிதானாம் ஸ்வபகுமத ஜன ஸ்வாமிதா மன்மமம்ஸ்த. சௌரேஹ காந்த்யாஜிதானாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே ஈடுபட்டு அதனாலே ஜெயிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள், அவர்களுக்கு தாசனாக எம்பெருமான் இவர் தேசிகன், அதாவது நம்மாழ்வார் இருக்கார் அப்படிங்கிறத தேசிகன் வந்து செய்கிறார்.
பகுமத ஜனஸ்வாமி தான் அன்வம்சத அப்படின்னு. ஸ்ரீதா அலோகாதி பூம்னா அப்படின்னு முதல்ல, அதாவது ஒரு ஆலோகமாக நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடியது திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன். பாகவதர்களுக்கு நான் தாசன் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியும்? அந்த பாகவதர்கள் அர்த்தாவதாரத்திலே ஈடுபடுவார், திவ்யமங்கல விக்கிரகத்திலே ஈடுபடுவார். அப்ப அவர்களுக்கு தாசனாக நானும் இருந்து அப்படியே அர்த்தாவதாரத்திலே ஈடுபட்டு இருக்கேன். அதனால பயிலும் சுடருளி மூர்த்தி, பயிலும்னா இவா திருப்பி திருப்பி போய் அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த அர்த்தாவதாரம் இருக்கு. மகரிஷிகள்லாம் வந்து சேவிக்கக்கூடிய இடம் கோயில். அதனால பயிலும் சுடரளி மூர்த்தி பங்கைய கண்ணனை பயில இனிய எம்பெருமானை அப்படி அனுபவிக்கிறாரு. அப்போ அனுபவிச்சா அது திகட்டி போகாதா அப்படின்னா அது லோக லௌகிக விஷயம். லௌகிக விஷயத்திலே அனுபவிக்க அனுபவிக்க போறணும் தோணும் ஒரு சமயத்தில். ஆனா எம்பெருமானை எப்போது அனுபவித்தாலும் நாள் திங்கள் ஆண்டு ஊறி ஊறி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுதே என் ஆறாவது உதவே அப்படிங்க. எத்தனை வருஷமா செய்திருந்தாலும் அப்பப்போ புதிதாக எம்பெருமான் ஆறாவதமாக இருக்கக்கூடியவனாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தாசர்கள் அந்த எம்பெருமானுடைய திருமேனிலே ஈடுபட்டு யாருக்காலோ அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல சொன்னார். பயிலும் திருவுடை யார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே என்பதா. ஆளும் பரமனை கண்ணனை என்று ஆரம்பித்து அடுத்து இரண்டாவது பாசுரம் ஆரம்பம். அதை நாம் பின்னே பார்க்கலாம். சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டாதிகாரம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில், ரகசிய திரிசாரத்திலே இந்த பாகவத சேஷத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். தாச தாசாக அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தத்தினுடைய சாரம். தாசகா அப்படிங்கிறது சித்தாந்தத்தை முக்கியமான விஷயம். இது மற்ற சித்தாந்தங்கள்ல சொல்லலையே. எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறதான் பரம விஷயங்கிறது யார் சொல்லி கொடுத்துருக்கான்? இது வேற எதுவும் கிடையாது. இது ராமானுஜ சித்தாந்தத்தில் மாத்திரம்தான் எம்பெருமானுக்கு நீ தாசன்கிறதை ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்கான் சிவா. அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். மற்ற தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பிரயோஜனம் கிடையாது, அதனாலே பெரிய லாபம் கிடையாது. எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறதே நாம் எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தாச சித்தாந்தம் அப்படின்னு. அதுலதான் சொல்றா வெறும் தாச சித்தாந்தம் இல்ல, தாசதாசன் அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை மாற்றக்கூடிய அடியவர்களுக்கு ஒருத்தக்க ஒருத்தர் தோஷம் சொல்லிட்டு கிடையாது. அடியன் அடியன் சொல்லிட்டு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கறதே காமிக்கிறது. இது பயிலும் பிறப்பிடை போரு எம்மை ஆளும் பரமரேங்கிற எம்மை ஆளக்கூடியவர்கள் பரமர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் ஒண்ணுமே இல்லாட்டா கூட தாசனாக இருந்தார்னா அவர்கள் எனக்கு சுவாமிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத சொன்னார். இத புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி காய்ச்ச மாதிரி அங்கங்க சொல்லிருக்க பல இடத்துல சொல்லிருக்க. தாசதாசம்ங்கிறத ரொம்ப வேடிக்கா சொல்ற சோகம் அப்படின்னு இல்லை, தாசோகம் அப்படின்னு. சோகம்னா இந்த எம்பெருமானே நான் அப்படின்னு, அது நம்ம சித்தாந்தம் இல்லை. தாசோகம்ங்கிறது நம்ம சித்தாந்தம். அதை காட்டில் முக்கியமானது தாசதாசோகம் அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம் என்பது. இன்னும் விரிவாக நாம் அடுத்தடுத்த பாசனங்களிலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.